Filing taxes has never been so easy until I was introduced to Taxes on Time. Mr. Mahesh and his team have been committed to making customers feel special through their high quality service and simple pricing. Experience it for yourself. Taxes on Time. தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர்னா அது தளபதி விஜய் தான். தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். சமீபத்தில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடித்த சர்க்கார் படம் ரசிகர் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்று வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் அட்லி இயக்கத்தில் மூன்றாவது முறையாக நடிக்க போன்ற படம் தான் தளபதி 63 என்ற பெயரிடப்படாத படம். இந்த படத்தில் இவங்களுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க. கதிர், யோகி பாபு, விவேக் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தோட படப்பிடிப்பானது சென்னையில் நடைபெற்று வருகிறது. தமிழ் சினிமாவின் பிரபல முன்னணி நடிகராக விளங்கும் தளபதி விஜய்க்கு 6 முதல் 60 வயது உள்ளவர்கள் ரசிகர்களாக இருக்காங்க என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தமிழில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலும் இவருக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜயை பற்றி ஒரு சிறிய தகவல் வெளியானால் கூட அதனை கோலாகலமாக கொண்டாடுவார்கள் அவரது ரசிகர்கள் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தற்போது அப்படித்தான் தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பள்ளி பாடத்திட்டத்தில் உள்ள புக்கில் விஜய் நடிப்பில் வெளிவந்த ஒரு பாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அது என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நடிப்பில் ஏஆர் ரகுமான் இசையில் வெளிவந்த அழகிய தமிழ்மகன் என்ற படத்திலிருந்து உள்ள முன்னாள் முன்னாள் வாடா என்ற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலை எழுதியவர் வந்து கவிஞர் வாலி என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை ஃபோட்டோ பிடித்து தளபதி ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் பண்ணிட்டு வராங்க. மேலும் நீங்களும் தளபதி ரசிகராக இருந்தால் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.